வணக்கம். திமுக இஃப்தார் விழாவில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்பு தேம்பி தேம்பி அழுத துறைமுகம் காஜா அவர்கள். டக்கென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன், வைரலாகும் வீடியோ, இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுக தலைமை நிலைச் செயலாளரும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவருமான துறைமுகம் காஜா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திடீரென தேம்பி தேம்பி அழுதது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது, திமுக சார்பில் சென்னையில் நடைபெற்ற இஸ்லாமியர்களின் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த விழாவை ஒருங்கிணைத்திருந்த துறைமுகம் காஜா அவர்கள் பழைய நிகழ்வு ஒன்றை சுட்டிக்காட்டி தாம் பேசும்போது கண்ணீர் விட்டு கதறினார். அதாவது, ஒருமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களின் மிக நெருங்கிய நண்பரான தஞ்சை சுல்தான் அவர்கள் அன்னாரியாலயத்திற்கு வந்தபோது கருணாநிதி அவர்கள் காரில் ஏறி புறப்பட தயாராகிவிட்டதாகவும், அந்த நேரம் பார்த்து சுல்தான் வந்ததால் அவரை தன்னால் கருணாநிதி அவர்களை சந்திக்க வைக்க முடியவில்லை என்றும் கூறினார். இருப்பினும் கருப்பு பூனை படையிடம் இந்தியில் பேசி அண்ணன் சுல்தானை சந்திக்க விடுங்கள் என தாம் கூறியும் அவர்கள் அதை பொருட்படுத்தாததால் கலைஞர் கருணாநிதி அவர்களின் கான்வாய் அன்னாரியாலயத்திலிருந்து புறப்பட்டு விட்டதாக கூறினார் துறைமுகம் காஜா அவர்கள். மறுநாள் அன்னாரியாலயத்திற்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தஞ்சை சுல்தான் அவர்கள் வரும் தகவலை ஏன் முன்கூட்டியே என்னிடம் சொல்லவில்லை என கணிந்து கொண்டதுடன் நாளையிலிருந்து உன்னை அறிவாலயம் பக்கமே பார்க்கக்கூடாது என விரட்டிவிட்டதாக கூறினார் துறைமுகம் காஜா அவர்கள். இதையடுத்து நேராகத்தாம் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வீட்டிற்கு சென்று நடந்த விவரத்தை சொல்லி தலைவர் என்னை வரக்கூடாது என்கிறார், என்ன செய்ய என கேட்டதாகவும், அதற்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், அட போப்பா, அவர் கொஞ்ச நேரத்தில் அதை மறந்து விடுவார், வழக்கம் போல் வருமாறு தன்னிடம் கூறியதாகவும் காஜா அவர்கள் கூறினார். பின்னர் அன்பழகன் அவர்கள் பேச்சை கேட்டு அடுத்த நாள் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றபோது காரிலிருந்து இறங்கிய கருணாநிதி அவர்கள், இவன் எதுக்கு இங்கு நிற்கிறான், இவனை தான் வரக்கூடாது என்று சொன்னனே என தன்னிடம் கணிந்ததால் அறிவாலயம் பின்புறம் உள்ள நூலகத்திற்கு சென்று விட்டதாக தெரிவித்தார் காஜா அவர்கள். மீண்டும் அடுத்த நாள் மாலை அண்ணா அறிவாலயம் சென்ற தாம் முகப்பு வாசலில் நிற்காமல் பின்புறம் உள்ள நூலகம் பக்கம் நின்றதாக தெரிவித்தார். அப்போது எங்கையா அவன் என தன்னை பற்றி சண்முகநாதனிடம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டதோடு வர சொல்லுமாறும் கூறியதை கேட்ட தாம் அழுதுவிட்டதாக கூறிக்கொண்டே மேடையில் தேம்பி தேம்பி அழுதார் துறைமுகம் காஜா அவர்கள். இதனை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு நிமிடம் ஸ்டன்னானார். ஸ்டாலின் அவர்களே ஸ்டன்னாகும் வகையில் சின்ன பிள்ளையைப் போல் துறைமுகம் காஜா அவர்கள் அழுவதை பார்த்த பலரும் ஒரு நிமிடம் திகைத்து போய்விட்டனர். தன்னை பொறுத்தவரை அண்ணா அறிவாலயம்தான் தனக்கு எல்லாம் என்றும், பக்ரீத், ரம்ஜான் போன்ற நாட்களில் கூட அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து சென்றால்தான் தனக்கு தூக்கம் வரும் என்றும் கூறி தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் துறைமுகம் காஜா அவர்கள். ஸ்டாலின் அவர்களே ஸ்டன்னாகும் வகையில் இஃப்தார் விழாவில் திடீரென தேம்பி தேம்பி அழுத துறைமுகம் காஜா அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.